கரூர் அரவக்குறிச்சி அருகில் உள்ளது செம்பகனம் அரசு நடுநிலைப் பள்ளி. அங்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சோபனா வானவில் அறிவியல் மன்ற போட்டியில் மாநில அளவில் முதல் பரிசு வென்றார். இதனால் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்துக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளார். சோபனாவை போல பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற 24 மாணவர்கள் கோடை விடுமுறையில் அமெரிக்க கல்வி சுற்றுலா செல்கின்றனர். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அதுல ஓட்ட போட்டு ஒரு ஸ்ட்ரா வச்சு இங்க ஒரு டப்பா மாதிரி வச்சிட்டேன். ஒரு பலூன்ல ஏர் ஃபில் பண்ணி அந்த வாட்டர் பாட்டில் மேல போடுறப்ப அந்த பலூன்குள்ள இருக்கிற காத்து போய் அந்த வாட்டர் கேன்குள்ள இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதனால அந்த காத்து போய் அந்த தண்ணிக்கு அழுத்தம் கொடுத்து அந்த தண்ணி வெளியில வருது. இதனால நம்ம காற்றிற்கு அழுத்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராக்கெட் லான்ச் பண்றாங்க இல்லையா, அதுக்கும் தான் அதிக அழுத்தம் தான் தேவை. ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோமோ அது அவ்வளவு தூரம் லான்ச் ஆகுது. நான் இந்த தண்ணி வேஸ்டா போகுதே, இதை வச்சு என்ன பண்ணலாம் ரொம்ப நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஏன் வாட்டர் அலாரம் பண்ணக்கூடாது, அதனால நம்ம தண்ணியை சேமிக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. இங்கே எந்த பொருளும் கிடைக்காதனால நான் எங்கள் சார்கிட்ட சொன்னேன், சார் HW பேட்டரி IR சொல்கிற இன்ஃபரன்ஸ் சென்சார் அப்புறம் ஸ்பீக்கர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதை வச்சு நான் செஞ்சேன். நம்ம வீட்டில் இருப்போம், மேலே வாட்டர் டேங்க் இருக்கும், மோட்டார் போட்டு விட்றப்ப தண்ணி நிறைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கீழே விழுந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போய் எப்போ பார்த்து எப்போ ஆஃப் பண்ணுறோமோ, இதனால் எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகும். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது தண்ணி தான் இல்லையா, அதனால நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்கள். நம்ம அதனால் நம்ம தண்ணியை சேமிக்க கற்றுக்கணும். அதனால நான் வாட்டர் அலாரம் பண்ணியிருந்தேன். தண்ணியோட மட்டும் உயர உயர அந்த ரெண்டு தக்கையும் மேலே வர்றப்ப அது ரெண்டும் ஒட்டுறப்ப நமக்கு சவுண்டு வருது, சவுண்டு வர்றப்ப தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னு நம்ம ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் எங்கள் கிராமத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற இந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் சயின்ஸில் வந்துட்டு ஆர்வத்தை தூண்டிவிட்டு அத்துணை நல் உள்ளங்களுக்கும் தமிழக அரசிற்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்வித்துறைக்கும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை என் சார்பாகவும் என் பள்ளியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்.